கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக்பாஸோடைய அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் வந்துட்டு ஸ்ருதி அவர்கள் எவிக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா. அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு லைவ் வீடியோ வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வெளியாகியிருக்கு. இது சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த லைவ் வீடியோவில் ஸ்ருதி அவர்கள் என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, முக்கியமாக கண்டஸ்டன்ஸ் எல்லாரையும் பற்றியுமே அவங்க பேசியிருக்காங்க. தான் வந்துட்டு எவிக்ட் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. முக்கியமாக என் கையில் காயின் இருந்துச்சு, இருந்தாலும் நாமினேஷனில் வந்துட்டு நான் சேவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல. நாமினேஷனை ஃபேஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன். மக்கள் மேலே எனக்கு அவ்வளோ தூரம் நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் எதிர்பாரா விதமாக இப்படி வந்துட்டு எவிக்ட் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கல. இதுக்கு முழுக்க முழுக்க காரணமே தாமரை செல்வியோட நடந்த பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் நிறையா விஷயங்கள் நான் பார்த்தேன். தாமரை செல்வி கூட வந்துட்டு சண்டை போட்டது வந்துட்டு எனக்கு நிறையா நெகட்டிவான விஷயமாக மாறி இருக்கு. அது வரைக்கும் எனக்கு அவ்வளோ தூரம் நெகட்டிவிட்டி வரலை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் தாமரை செல்வியை பற்றி பேசும்பொழுது, தாமரை வந்துட்டு என் கூட நல்லா ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தாங்க, ஆனால் அவங்கள பற்றி ஏதாவது ஒன்று சின்னதாக பேசிட்டா போதும் அவங்க பயங்கரமாக கோவப்பட்டு கத்துறாங்க. அந்த மாதிரி கத்தி தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் வந்துட்டு நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பாவனி ரெட்டியை பற்றி பேசும்பொழுது, பாவனி வந்து ரொம்பவே ஸ்வீட்டான பர்சன், என் கூட பயங்கரமாக ஜெல்லாகக்கூடியவங்க, எனக்காக வந்துட்டு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி நானும் பண்ணியிருக்கேன். பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்பொழுது எனக்கு ரொம்பவே ஆதரவாக இருந்தவங்க அவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மதுமிதா, அபிநய் இவங்க ரெண்டு பேருமே என் கூட வந்துட்டு பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. பாவனி ரெட்டி கூட அபிநய் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக பேசுவார் அப்படின்றதுனால கூட நானும் இருக்கேன். அப்போது எனக்குமே வந்துட்டு நிறைய ஐடியா சொல்லுவார், அது மட்டும் இல்லாமல் நிறையாவும் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. இவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் தான். மதுமிதா வந்துட்டு ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான், அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு செல்ல குழந்தை மாதிரி தான் இருக்காங்க. எல்லாருக்குமே வந்துட்டு மதுமிதாவை பிடிக்கும். மதுமிதா இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு நிறையா நல்லா விளையாடணும், அப்போ தான் வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ராஜா அவர்களை பற்றி பேசும்பொழுது, தாமரை செல்வி மாதிரி தான் ராஜுவுமே, ஆனால் தாமரை செல்வி எல்லாத்தையுமே ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து காமிச்சிடுறாங்க, ராஜு அந்த மாதிரி கிடையாது. தாமரை செல்விக்கு சப்போர்ட்டுக்காக என்கிட்ட வந்துட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாரு, எனக்கு அப்போஸ் பண்ணியும் பேசியிருக்கிறாரு, என்கிட்ட இருக்கிற தப்பை வந்து உணர்த்தி இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். ஆனால் நிறைய இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி என்னை சப்ரஸ் பண்ண மாதிரி தான் எனக்குமே தோணுச்சு. அவங்களுடைய உண்மையான முகத்தை அவங்க கழட்டி வச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்க நல்லபடியாக விளையாடுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால தான் நான் வந்துட்டு மேடையில் இருக்கும்போது கூட அந்த மாதிரி சொன்னேன்னு சொல்கிறாங்க. இவங்க மட்டும் இல்லாமல் வருணை பற்றி பேசும்பொழுது, வருண் நிறைய இடத்துல எனக்கு அப்போஸ் பண்ணி நிறையா விஷயங்கள் பேசியிருக்கிறாரு, அவர் சொன்னது தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு, நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்றத கூட அவருடைய கோபத்தினால அதை கவனிக்காமல் தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கும்பொழுது நம்ம அவர்கிட்ட என்ன தான் பேச முடியும், ரொம்பவே வந்துட்டு பயங்கரமாக சத்தம் போட்டு கத்துறாரு. அவர்கிட்ட அந்த மாதிரி பேசுறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்கன்னு மட்டும் இல்லாமல் அக்ஸரா பற்றி பேசும்பொழுது, அக்ஸரா வந்துட்டு ரொம்பவே ஒரு லவ்லியான பர்சன் தான், ஆனால் என்னமோ தெரில பாவனிக்கும் அவங்களுக்கும் ஆகிறதே இல்லை, அதனால் அவங்க வந்து என்கிட்ட சரியாக பேசுறதில்ல. ஸோ எங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு நல்ல பாண்ட் ஸ்டார்ட் ஆகவே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி பிரியங்கா அவர்களை பற்றி பேசும்பொழுது, பிரியங்கா ஆல்ரெடி வந்துட்டு ரொம்பவே ஒரு ஃபேமஸான பர்சன், ஆனால் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு அந்த மாதிரி எந்த ஈகோவும் இல்லாமல் எல்லாருக்கிட்டுமே செம்ம ஜாலியாக பழகக்கூடியவங்க, பிக்பாஸை போட்டு பயங்கரமாக ரகலை பண்ணுறாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொன்னால் பிரியங்கா பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்காவை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசுகிறாங்க. இப்படி ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டையும் பற்றி ஸ்ருதி அவர்கள் வந்துட்டு இப்போ லைவ் வீடியோவில் வந்து பேசியிருக்காங்க. அந்த மாதிரி தகவல் வெளியாகி இருக்குது. முக்கியமாக தாமரை செல்வி அவர்களை பற்றி அவங்க சொன்னது ரொம்பவே பரபரப்பாக பார்க்கப்படுது. நீங்கள் ஸ்ருதி அவர்கள் சொன்ன இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை இங்கே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிக்பாஸோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுவே, நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.